வணக்கம். எங்கள் சமூகத்திலே பல முரண்பாடான சிந்தனைகள் இருக்கின்றன. எது சரி எது பிழை என்பதிலே பல மாற்றுக்கருத்துக்கள் இருக்கின்றன. சில பேரை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தாங்கள் செய்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் சரி என்ற அடிப்படையிலே விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே சரி எது பிழை எது என்பதை தெரிந்து கொள்வது கட்டாயமாக எங்களுடைய நல்ல வாழ்க்கைக்கு வித்திடுவதாக இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் கேள்விகளால் ஒரு வேள்வி என்ற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாகவே நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு இலங்கையிலும் இந்தியாவிலும் சர்வதேச ரீதியாகவும் தன்னுடைய மொழி ஆளுமைகளாலும் அதே நேரத்திலே சமூக சீர்திருத்த கருத்துக்களை ஆங்காங்கே வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லி மக்களுடைய சிந்தனைகளிலே மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய திரு கம்பவாரதி இ ஜெயராஜ் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். நல்ல ஒரு குடும்பம் அமைந்தால்தான் நல்ல ஒரு சமூகத்தை எங்களால் கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கையிலே அடிப்படையிலே உறவு முறைகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவத்தை நாங்கள் எங்களுடைய தமிழ் மரபிலே கொடுத்திருக்கிறோம். உறவுகளுடைய முக்கியத்துவம் சமூகத்திலே குறைவடைந்து போகிறதோ என்ற எண்ணப்பாங்கு ஏற்படுகிறது. பிள்ளைகளை பார்த்தால் இப்பொழுது உறவினர்களுடைய வீடுகளுக்கு பிள்ளைகளை கூட்டிச் செல்வதோ அல்லது உறவினர்களை அறிமுகப்படுத்துவதோ மிக குறைவாகவே இப்பொழுது இருப்பதாக உணர்ந்து கொள்கிறோம். இது எந்த அளவு குடும்ப வாழ்க்கையிலே செல்வாக்கு செலுத்தப் போகிறது? தமிழர்களுக்கென்று ஒரு தனி வாழ்க்கை முறை இருந்தது. அதை நம் நாட்டிலும் நாம் பேணி வந்தோம். அண்மை காலமாக இந்த மேற்கு நாடுகளினுடைய தொடர்பு நம்மவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வாழத் தொடங்கியதனுடைய காரணமாக அந்த தனி வாழ்க்கை முறைகளிலே பெரிய சிதைவு ஏற்பட்டிருக்கிறது என்று கருதுகிறேன். அதிலே ஒன்றுதான் நீங்கள் சொன்ன இந்த குடும்ப வாழ்க்கை உறவுகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய நலிவையும் அதுக்குள்ளே தான் நாங்கள் சொல்ல வேண்டும். நான் இளைஞனாக இருந்த காலத்திலே யாழ்ப்பாணத்திலே இருந்த அந்த உறவு முறையை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு வீட்டுக்கு கட்டாயமாக நாலு குழந்தைகளாவது இருந்தார்கள். அந்த காலத்திலே நாலு குழந்தைகளுக்கு குறைவு என்பது அபூர்வம். எங்காவது ஒரு இருவர்களே இருப்பார்களே தவிர வீட்டிலே நாலு குழந்தைகள் இருப்பார்கள். குடும்பங்கள் எல்லாம் ஒரு ஊரிலே ஒன்றாக சேர்ந்து வாழுகிற முறைமை இருந்தது. சூளையிறுத்தல் சுற்றத்துக்கு அழகு என்று பழைய காலத்திலே ஒரு பழமொழியே இருக்கிறது. நன்மையிலும் சரி தீமையிலும் சரி ஒன்றுபட்டு உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிற முறைமை இருந்தது. இன்றைக்கு அது எல்லாமே சிதைவடைய தொடங்கிவிட்டது. அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம், நாகரிகம் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். இது எப்படி நாகரிகமாகும் என்று எனக்கு தெரியவில்லை. மேற்கு நாட்டாரிடமிருந்து கடன் வாங்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன என்பதிலே எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் வாங்க வேண்டியவற்றை வாங்காமல் வாங்கக்கூடாத பல விஷயத்தை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். உறவு விஷயத்திலே அவர்கள் மிக தாழ்வாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உறவு பண்ணுகிற முறைமை என்பது ஏனென்றால் அவர்களுடைய சமூக வாழ்க்கையே ஒரு 500-1000 ஆண்டுகளுக்கு உள்ளே தான் நிற்கிறது. குடும்ப வாழ்க்கை உட்பட நம்முடைய தமிழர்களுடைய சமூக வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவத்தினாலே விளைந்த குடும்ப அமைப்பு தான் எங்களுடைய அமைப்பு. எங்களை பார்த்து அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களை பார்த்து நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஆனால் மாறி நடக்கிறது. மேற்கு நாட்டாருடைய எல்லாமே உயர்ந்தது என்று நினைக்கிற நினைப்பினாலே நாம் எங்களுடைய உறவு முறைகளையும் இன்றைக்கு சிதைத்து வைத்திருக்கிறோம். குடும்பங்களிலேயே இன்றைக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு பிள்ளை என்கின்றது இன்றைக்கு ஒரு வழக்கம் வந்துவிட்டது. அதற்கு அவர்கள் சொல்லுகிற சமாதானம் ஒரு பிள்ளையை பெற்று வைத்து எல்லா வசதியும் உண்டாக்கி கொடுத்து வாழ வைக்கப் போகிறோம் என்கிறார்கள். அதனாலே சமூகவியலாளர்கள் பயப்படுகிறார்கள். என்னவென்றால் இனி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு சித்தப்பா சித்தி மாமா மாமி போன்ற உறவுகள் எல்லாம் இல்லாமலே போகப் போகிறது. இவர்கள் வசதி என்று நினைப்பது எதை என்று கேட்டால் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுப்பது, அது கேட்குற எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பதைத்தான் வசதி என்கிறார்கள். அது வல்ல வசதி. அதனாலே அந்த பிள்ளை வசதியை இழக்கிறது என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே ஒரு குடும்ப உறவு, அதை பற்றி நான் பிறகு விரிவாக சொல்லுகிறேன். குடும்ப உறவிலே நாம் ரொம்ப பின்தங்கி விட்டோம். மேற்கு நாடுகளுக்கு நான் சென்று பார்த்திருக்கிறேன். அங்கே குடும்ப உறவுகள் என்பது மிகச் சிதைந்திருக்கிறது. குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெற்றோரை பிள்ளைகள் வைத்திருப்பது இல்லை. குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பெற்றோர் பிள்ளைகளை தம்மோடு அணைத்து வைப்பதில்லை. குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அங்கே அரசாங்கமூடாக நீ இரண்டாவது குழந்தை பெற வேண்டுமானால் உன் வீட்டிலே இத்தனை அறை இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பிள்ளைகளை தனியே படுக்க விட வேண்டும், பெற்றோர்கள் தங்களோடு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை எல்லாம் சட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் நினைப்பதுண்டு, குழந்தையை அனுபவித்தல் பெற்றோர் குழந்தையை அனுபவித்தல் என்று ஒன்று இருக்கிறது.
அது ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் தான் அனுபவிக்கலாம். அந்த வயதில் கூட பிள்ளைகளை தம்மோடு அணைத்து கொண்டு படுத்து உறங்கி இந்த இன்பங்களை எல்லாம் இழப்பதை ஒரு சட்டமாக்கி கொண்டு வாழுகிற அவர்களுடைய முறைமை எனக்கு புரியவில்லை. எங்களுடைய வாழ்க்கை முறை மிகச்சரியாக இருந்தது. இப்பொழுது நாங்கள் அதை சிதைத்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதில் ஒரு விடயம் இருக்கிறது ஐயா. பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தால் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொன்னது போல் பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, மாமா, மச்சான், மச்சாள் இந்த உறவுகள் எல்லாம் அதிகமாகவே அவர்களுக்கு தெரியாமலே இருக்கிறது அல்லது அந்த வார்த்தை பிரயோகங்களை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. ஆனால் பொதுவாகவே பார்த்தால் ஆண்டி, அங்கிள், கசின் எதுவாக இருந்தாலும் அந்த பொதுவான ஒரு வார்த்தை ஆண்டி அங்கிள் தான் சித்தப்பாக்கும் பெரியப்பாக்கும் மாமாக்கும் அத்தைக்கும் எந்த உறவுகளுக்கும் பக்கத்து வீட்டு அங்கிளுக்கும் பக்கத்து வீட்டு சகோதரருக்கும் அங்கிள் அங்கிள் ஆண்டி என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். இது ஒரு மோகத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்களா அல்லது இதனுடைய முக்கியத்துவத்தை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லையா? பெற்றோர்கள் தானே இந்த பிழையான வழியை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய தாய்மொழி தாழ்ந்ததென்று நினைக்கிற ஒருவன் எப்படி சமூகத்திலே உயர முடியும்? கடைசி அந்த மொழி தாழ்ந்த மொழியாக இருந்தால் தன்னும் பரவாயில்லை. ஒரு உயர்ந்த மொழியை நம்முடைய தாய்மொழியாக வைத்துக்கொண்டு அதை பேசுவதற்கு அந்த 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 மொழியிலே நம்முடைய உறவுகளை சொல்வதற்கு நாம் தயங்குகிறோம் என்றால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். ஒரு பக்கத்தாலே மொழி உணர்ச்சி, மொழி நாடு என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு பக்கத்தினாலே மொழியை முற்றாக கைவிடுகிறோம். உறவுகள் எல்லாம் எவ்வளவு எங்களுடைய தமிழ் உறவுகள் எல்லாம் மிக அர்த்தமான தத்துவார்த்தமான உறவுகளைத்தான் நாங்கள் பெயர்களாக வைத்திருக்கிறோம். இப்போ தந்தையார், இவரின் தந்தையார், இவரின் தாயார் என்று சொல்லுகிற பொழுது அதற்குள்ளே தத்துவ கருத்து உண்டு. இவர் தந்தையார், தாயார் என்ற கேள்வி இருக்கிறது. இந்த புறவியிலே எனக்கு இவர் தந்தையை தவிர உண்மையிலே இந்த தந்தை எனக்கு யார் என்று தெரியாது என்ற தத்துவ கருத்து இருக்கிறது. அதுபோல பெற்றோர் என்கிறோம், பிள்ளையே பெற்றோர். பெற்றோர் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால் இன்னொருவரிடமிருந்து அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஆகவே இந்த பிள்ளை எங்கோ இருந்து இவர்களுக்கு வந்திருக்கிறது, யாரோ இறைவன் போன்ற ஒரு சக்தி கொடுத்திருக்கிறது என்கிறதெல்லாம் நம்முடைய பெயர்களுக்குள்ளே உண்டு. ஆனால் நாங்கள் அந்த வார்த்தைகளை என்னுடைய பெருமதி தெரியாமல் ஆங்கிலச் சொற்களை சொன்னாலே நாம் ஏதோ பெரிய உயர்ந்தவர்களாகவோம் என்று நினைக்கிற ஒரு பண்பாடு வந்துவிட்டது. அது மேட்டுக்குடிகளிலே இருந்து தான் அந்த பண்பாடு வந்தது. அவர்கள் பேச பேச பிறகு அப்படி பேசினால்தான் நாமும் உயர்ந்ததாக கருதப்படுவோம் என்று பேச இந்த இழிநிலை தோன்றியிருக்கிறது. நம்முடைய அந்த உறவுகளிலே இருந்த சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, மாமி என்று சொல்லுகிறதிலே இருந்த அந்த உறவு நெருக்கம் இந்த வார்த்தைகளிலே இல்லை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உறவு நெருக்கம் ஏன் தேவை என்றால் உணர்வு நெருக்கத்துக்கு தேவை. உறவு நெருக்கம் வர வேணும் என்றால் உணர்வு நெருக்கம் அப்போதுதான் வரும். உணர்வு நெருக்கம் உறவு நெருக்கம் வர வேண்டும் என்றால் நம் தாய்ப்பாசையிலே உறவுகள் சொல்லி நாம் பேச வேண்டும். உறவு முறை சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஐயா. ஒரு விடயம் சொன்னீர்கள், பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மாமி என்ற உறவு முறையிலே ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு வர வேண்டுமாக இருந்தால் எங்கள் மொழியிலே நாங்கள் பேச வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்க இன்னும் ஒரு வகையான ஒரு சமூக எண்ணப்பாங்க இருக்கிறது ஐயா. உற்றார் உறவினர்களே கொஞ்சம் தூரத்திலேயே வைத்துக் கொள்வோம், கிட்டே அணுகி வைக்க வேண்டாம், எங்களுக்கு வீண் பிரச்சனை எங்களுக்கு வரும், நீயாச்சு உன்னுடைய பாடாச்சு என்ற அடிப்படையிலே உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய்கொண்டிரு. ஆனால் உற்றார் உணவினை அப்பொழுது சில மங்களகரமான நிகழ்வுகளிலேயோ அல்லது அமங்கலகரமான நிகழ்வுகளிலேயோ அவர்களை நாங்கள் பார்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய சமூகம் இப்பொழுது இருக்கிறது. வீட்டுக்கு சென்று அன்பு பாராட்டுகின்ற ஒரு பண்பு இப்பொழுது பெரிய அளவிலே குறைந்திருக்கிறது. இது எவ்வளவு தாக்கத்தை எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகிறது? இயற்கையை புரியாதவர்களுடைய செயற்பாடு தான் நீங்கள் சொல்லுகிற செயற்பாடு. பல பேர் நினைக்கிறார்கள் வாழ்க்கை சந்தோஷமான பாதையிலேயே தொடர்ந்து போகும் என்று நினைக்கிறார்கள். அப்படி யாருக்குமே போகாது. எவ்வளவு பெரிய செல்வனாக இருந்தாலும் வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் ரெண்டினுடைய கலவை தான். சென்ற வாரம் பில்கேட்ஸ் டிவோர்ஸ் பண்ணுகிற செய்தி பெரிதாக பேசப்படுகிறது. எத்தனையோ கோடானு கோடிகளுக்கு அதிபதி, ஏதோ ஒரு நிம்மதியின்மை தான் அவர்களை பிரிய செய்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே இன்பந்தான் வாழ்க்கை என்று நினைப்பது தவறு. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மனிதராக பிறந்த எவருக்குமே இன்பமோ துன்பமோ அதை பகிர்ந்து கொள்ளாமல் நாம் இருக்க முடியாது. விலங்குகள் கூட அதை செய்கின்றன. மனிதர் எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? ஆறாவது அறிவு உள்ளவர்கள் இன்பம் வந்தால் என்ன, துன்பம் வந்தால் என்ன, அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நினைப்பது என்பது. இப்போ நான் ஒரு கார் வாங்கிவிட்டேன், இவ்வளவு விலை கொடுத்து கார் வாங்குகிறார்கள். நான் விளையாட்டாக சொல்வதுண்டு, நாங்கள் மணிக்கூடு கட்டுகிறோம். 35 லட்சம், 45 லட்சம் ரூபாய்க்கும் மணிக்கூடுகள் இருக்கின்றன. 35 ரூபாய்க்கும் மணிக்கூடு இருக்கிறது. இரண்டும் காட்டுகிற நேரம் ஒன்று தான். இந்த அதிகமான
செலவு கொடுத்து வாங்குகிற பொழுது என்ன செய்கிறோம் என்றால் இதை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள நான் இப்படி ஒரு மணிக்கூடு கட்டியிருக்கிறேன், இப்படி ஒரு கார் ஓடுகிறேன், இதுதானே எங்களுடைய அடிப்படை உணர்வு. பெரிய வேற பேதம் இல்லை. இது ஏன் சொல்கிறேன் என்றால் கடவுள் இயற்கையிலே ஒரு அமைப்பு வைத்திருக்கிறான். இன்பத்தையோ துன்பத்தையோ பகிராமல் நாம் வாழ முடியாது. இன்பத்தை பகிர 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 நம்முடைய உணர்வுகளை விரிவிக்கும். இன்பத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டே இருக்கலாம். துன்பத்தை பகிர 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 துன்பம் குறையும், இன்பத்தை பகிர பகிர இன்பம் கூடும். என்னுடைய சந்தோஷங்களை மற்றவர்களோடு சொல்லுகிற பொழுது இன்பம் பெருகும், துன்பத்தை பகிர்கிற பொழுது துன்பம் குறையும். ஆகவே இன்பமோ துன்பமோ பகிர்ந்துதான் நாங்கள் வாழ வேண்டி இருக்கிறது. அப்படி பகிர்வதற்கு தயாராக இருக்கிற சில மனிதர்கள் தேவை. அது உறவில்லாமல் வேறு யார் அப்படி நம்மோடு இன்ப துன்பத்தை பகிரப் போகிறார்கள்? அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் என்று சொல்லுகிற பொழுது என்னுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர அவர்கள் தயாராக இருப்பார்கள், உறவாக வாழ்ந்தால். இன்றைக்கு எல்லோரும் தனித்தனியாகிவிட்ட பிறகு எங்களுக்கு துன்பம் இன்பங்களை பகிர ஆட்கள் இல்லை. என்னுடைய அனுபவம் ஒன்று சொல்லுகிறேன். என்னுடைய உறவு பையன் ஒருவன், அவன் தாய் தந்தையிற்கு ஒரே பையன். அவன் ஒரு இளைஞனாக இருக்கிற பொழுது தாய் ஏதோ காரணத்தினாலே இறந்து விட்டான். அவனுக்கு வேறு சகோதரர்கள் இல்லை, அவன் ஒரு பிள்ளை. தன்னுடைய தாயினுடைய இழப்பை தாங்க முடியாமல் அவன் பட்ட பாட்டை நான் பார்த்தேன். என்றால் அவனோடு உணர்வு பூர்வமாக அதை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை. அவன் கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளியாக போகிற அளவுக்கு அவன் போனதை நான் பார்த்தேன். ஏனென்றால் உணர்வு உள்ளே கவலை கிடக்கிறது, இதை பகிர வேண்டும். பகிர்ந்து கொள்ள யாரும், உணர்வு பூர்வமானவர்கள் பகிர வேண்டும், பகிர்ந்து கொள்ள யாரும் தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையிலே அந்த உள்ளேயே வைத்து 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 அது குஞ்சு பொறிக்கிறது போல பொறித்து கவலைகளினுடைய உச்சத்துக்கு போய் ஒரு மன அழுத்தத்துக்கு அவன் போனதை நான் கண்ணாலே பார்த்தேன். இப்படி ஒரு துன்பம் வருகிற பொழுதுதான் நமக்கு தெரிய போகிறது. இன்பத்தை பகிர பல பேர் வருவார்கள், துன்பத்தை பகிர உறவில்லாதவன் வரமாட்டான். அவனுக்கு என்ன வேலை? அவனு இந்த நேரத்துக்கு வேற ஏதாவது பயன்படுத்துவோம் என்று போய்விடுவான். ஆகவே துன்ப வாழ்க்கையில் துன்பம் ஒரு பகுதி என்று தெரிகிறது. அது பகிர்ந்தால்தான் குறையும் என்று தெரிகிறது. குறைவதற்கு பகிர்வதற்கு ஆட்கள் தேவை என்று தெரிகிறது. அந்த அப்படி ஒரு உண்மை நிதர்சனமாக இருக்கிற பொழுது உறவுகளை பேணாமல் விட்டால் வாழ்க்கையில் இழப்புகளை சந்திப்போம். நம்முடைய பிள்ளைகள் கட்டாயமாக அந்த நிலைக்கு போக போகிறார்கள். மேற்கு நாட்டவர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவர்கள் வாழ்ந்து விட்டார்கள், அவர்கள் அப்படியே வாழ்ந்து விட்டார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். பல மேற்கு நாட்டவர்கள் நம் நாட்டு வாழ்க்கையை ரசிக்கிறார்கள். ஒன்று, பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே விட்டு விடுவார்கள். அந்த இன்ப துன்ப பகிர்வு என்பது அங்கே இல்லை. எங்களுடைய நாட்டிலே பாரம்பரியமாக இருந்து வந்த விஷயத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். எனக்கு தெரிய, நான் ஓயல் படிக்கிற பொழுது நான் இரண்டு தரம் ஃபெயில் விட்டேன். மூன்றாம் தரம் அதை சித்தியடைந்த பொழுது என்னுடைய எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே என் தாயாருடைய தங்கச்சியார், என்னுடைய சித்தி அல்லது என்னுடைய சின்னம்மா இருந்தார். நான் வந்து அதை சொன்ன பொழுது அவர் விம்மி அழுததை எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. என்னுடைய வெற்றி அவரை கலங்கச் செய்தது. இன்றைக்கு அப்படி ஏதாவது ஒரு உறவு இருக்கிறதா? ஆகவே இந்த உறவு பகிர்வை நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்மை தீமை எது வந்தாலும் கலந்து கொள்வதற்கு உறவு இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்வு பாழாகிவிடும். நீங்கள் சொல்லுகின்றது ஒரு வகையிலே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஒரு சிந்தனை வந்தாலும் சமூகத்துக்கு இருக்கிற ஒரு கேள்வி ஐயா. பொதுவாகவே உறவுகள் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இன்பத்தையும் துன்பத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு உறவு முறை, அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற உறவாக இருந்தால் சந்தோஷம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் இப்போ இருக்கின்ற உலகம் மிகவும் பொருளை தேடுகின்ற உலகமாக இருக்கின்ற பொழுது அந்த உணர்வுகள் அதிகமாக முக்கியத்துவப்படாததினால் சில நேரங்களில் உறவுகள் உபத்திரவமாக எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி தூரத்திலேயே உறவுகளை வைத்து விடுவோம் என்ற ஒரு சிந்தனை பல பேருக்கு இருக்கிறது. அது நாங்களாக செய்து கொள்கிற கற்பிதம்தான். உறவுகள் ஒரு காலமும் உபத்திரவமாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன் உபத்திரவமாக இன்றைக்கு கருதப்படுகிறது என்றால் நெருக்கம் இல்லை. திடீரென்று ஒரு உறவை சந்தித்த உடனே அந்த நெருக்கம் வராததாலே நாங்கள் அதை உபத்திரவமாக கருதுகிறோம். தொடர்ந்த பயிற்சியிலே பழக்கத்திலே இருந்தால் அது உபத்திரவமாக ஒரு நாளும் தெரியாது. நம்மோடு இணைந்து நம்மோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை என்று ஒரு வாழ்க்கை இருந்திருந்தால் அந்த வாழ்க்கையிலே உறவு முறை என்பது இனிமையாகத்தான் இருந்திருக்கும். எல்லோரும் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து நன்மை தீமைகளை பகிர்ந்து கொண்டு வாழ்கிற முறைமை. இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் மனிதர்களாக வாழ்ந்து 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 தனித்து கொண்டு போகிறோம். இல்லறம் என்கின்றதனுடைய அடிப்படையே என்ன? கூடி வாழ்வது தான். இன்றைக்கு நாங்கள் கிராமத்திலே நான் இருக்கிற பொழுது என்னுடைய தாயாருடைய என்னுடைய பாட்டி வீட்டுக்கே யாரும் வந்தால் சாப்பிட்டு போமனே என்று தான் சொல்வார். அதுக்கு பிறகு கொஞ்சம் நாகரிகப்பட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி வந்தோம். என்னுடைய தாயார் வீட்டுக்கு யாராவது வந்தால் சாப்பிட்றீர்களா என்று கேட்டார்.
பழைய காலத்திலே அந்த கேள்வியே இருக்கு, சாப்பிட்டு போ என்பது தான் உத்தரவாக இருக்கும், சாப்பிட்றீர்களா என்று கேட்டார். கொழும்புக்கு வந்த பிறகு அதுவும் இல்லை, சாப்பிட்டு வந்திருப்பீர்கள் என்று அவர்களே முடிவு பண்ணுகிறார்கள். இப்படி மேற்கையை நகர 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 நம்முடைய நாகரிகங்கள் குறைகிறதே தவிர கூடுவதாக இல்லை. ஒரு காலத்திலே எனக்கு தெரிந்த ஒன்றை சொல்லுகிறேன், தனியே மனிதர்களுக்குள் மட்டும் நாம் உறவு பண்ணியவர்கள் அல்ல, நம்மோடு வாழ்ந்த விலங்குகளோடு கூட உறவு பண்ணி இருக்கிறோம். நம்ம வீட்டிலே இருக்கிற கோழி, நம்முடைய வீட்டிலே இருக்கிற ஆடு மாடு இவையெல்லாம் கூட உறவு. எனக்கு தெரிய எங்கள் ஊரிலே மாடு வளர்ப்பார்கள், அதை மேய கட்டுவார்கள், கட்டிவிட்டு மாலையானால் அதை அவுத்து வர வேணும். இந்த பிள்ளைகள் விளையாட்டிலே மறந்து போய்விடுவார்கள். இருட்டிலே நிற்கும் மாடு, அந்த மாடு பேசாமல் நிற்கும். அந்த வீட்டுக்கு உரியவன் தலைவன் வருகிறான் என்று தெரிந்தவுடனே பெரிய சத்தம் போட்டு காட்டும், என்னை இவர்கள் அவுக்கவில்லை என்று காட்டும், நல்லா அடி வாங்குவார்கள் பிள்ளைகள். அப்போது மாட்டுக்கு கூட உறவு இருந்தது, நாய் பூனைக்கு உறவு இருந்தது. கோழி நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், கோழிக்கு அடை வைப்பார்கள், இந்த முட்டையை வைத்து அடை வைக்கிறது. இன்றைக்கு இன்றைய பிள்ளைகள் கோழி குஞ்சை பார்த்ததே இல்லை. கோழிக்கு அடை வைத்தால் அந்த அடைக்கோழிக்குரிய பக்குவம் எல்லாம் வீட்டிலே பேணப்படும். அதற்கு சோறை எடுத்து தண்ணியிலே போட்டு வைத்து அது ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் தான் வெளியிலே வந்து சாப்பிடும். நான் அப்போ கேட்கறது உண்டு, ஏன் இந்த தண்ணியில் போட்டுனா? அது உடம்பு சூடு, அதற்கு அந்த சூடு தணிவதற்குரிய உணவை என் தாயார் செய்து வைக்கிறதே நான் பார்த்துருக்கிறேன். இப்படி விலங்குகளோடு கூட உறவு பாராட்டியவர்கள் நாங்கள். மேற்கு நாட்டை பார்த்து உறவுகளை குறைத்து கொண்டு வருகிறோம். இனி மேற்கு நாட்டார் இது உறவு என்று சொன்ன பிறகு பழையபடி தொடங்குவோம். நாம் நம்முடைய சொந்தத்தை இழந்து பிறகு அவர்கள் பிச்சை போட வாங்குவதை ஒரு பழக்கமாகி கொண்டோம். கட்டாயமாக உறவு எங்களுக்கு தேவை. பேண பேண உறவுதான் எங்களுக்கு எதிர்காலத்திலே எங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கும் சந்தோஷத்திலே பங்கு கொள்வதற்கும் உறவுகள் கட்டாயமாக எங்களுக்கு தேவை என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது ஐயா, சண்டைகள் வருகிறதே. இப்பொழுது பல பேரை பார்த்தால் தங்களுடைய முன்னைய சந்ததியினர் பிடித்த சண்டையை இப்பொழுதுமே காவிக்கொண்டு வருகிறார்களே. அப்பா சண்டை பிடித்தார், மகன் சண்டை பிடித்தார், மகனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறார்கள். ஆகவே உறவு முறைகளுக்குள்ளே சண்டைகள் இருக்கின்றன. சண்டைகள் இருக்கிற குடும்பத்துக்குள்ளே உறவுகளை பேண வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு பண்பு எல்லாம் குடும்பத்திலேயுமே இருக்குது. நீங்கள் சொல்வதிலே ஒரு உண்மை இருக்கிறது, அதற்குள்ளேயே பதிலும் இருக்கிறது. என்ன பதில் என்று கேட்டால், இந்த சண்டைகள் சந்ததி சந்ததியாக தொடர்வதற்கு காரணம் அதை சேர்த்து வைக்கிற உறவுகள் இல்லாதது தான். நான் கண்ணாலேயே கண்டிருக்கிறேன், அந்த காலத்திலேயும் உறவுகளுக்குள்ளே பகை இருந்திருக்கிறது, அண்ணன் தம்பி சண்டை எல்லாம் இருந்திருக்கிறது. அப்படி சண்டை இருந்தால் நான் கண்ணாலே கண்ட காட்சியை சொல்கிறேன். இப்போ ஒரு அண்ணன் தம்பி சண்டை ரொம்ப, அவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசுவதில்லை. இப்போ இந்த அண்ணனுக்கு அண்ணன் வீட்டிலே ஒரு கல்யாணம், அவர் கல்யாண அழைப்பிதழ் கொண்டு தம்பிக்கு கொடுக்க மாட்டார். இது நான் சொல்வது 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி. இவர் இந்த அழைப்பிதழை கொண்டு அந்த ஊர் எல்லாம் ஒரே உறவுகள் எல்லாம் ஒரே ஊராக வாழ்வார்கள். அப்போ போனால் அந்த வீட்டுக்கு போனால் அந்த வீட்டிலே வயோதிபர்கள் இருப்பார்கள், மூத்தவர்கள் இருப்பார்கள். மூத்தவர்களுக்கு தெரியும், இந்த சண்டையெல்லாம் தெரிந்திருக்கும், உரிமையாக கேட்பார்கள். இன்றைக்கு நாகரிகம் என்ற பேரிலே நாங்கள் இன்னொருவருடைய வாழ்க்கையிலே தலையிடுவதில்லை, கேட்பார்கள். அந்த வீட்டில் இருக்க கிழவி கேட்கும், டேய் அன்னைக்கு சொன்னனியா என்று கேட்கும். இவர் சங்கடப்படுவார். சங்கடப்பட்டால் அந்த கிழவி உரிமையாக பேசும், தன் வீட்டு பிள்ளைக்கு பேசுவது போல, டேய் சண்டை என்றது சண்டை, அவன் உன்னோட உடன் பிறந்தவன், ஒரு உடலில் இருந்தவன், போய் சொல்லு. இப்படி நாலு வீட்டிலே சொல்லு, நாலு வீட்டு கிழவியும் இதையே சொல்லும். சொன்ன உடனே அவர் 5வது வீடு தானாக அண்ணன் வீட்டுக்கு போவார். இந்த உறவு இணைப்புக்கு உறவே காரணமாக இருந்தது. இன்றைக்கு உறவுகள் இல்லாதபடியால் இந்த இணைப்பு, ஏனென்றால் இன்றைக்கு இப்படி சொல்ல மாட்டார்கள், சொன்னால் அவன் குடும்பத்தில் நீ ஏன் தலையிடுறாய் என்று பேசுவார்கள். அதனாலே தான் இந்த பகை வளர்கிறது. அப்படி வர ஒரு உறவு என்றால் உரிமை உள்ளது தான் உறவு. நன்மைக்கும் உறவு உரிமை இருக்க வேண்டும், தீமைக்கும் உரிமை இருக்க வேண்டும். அது அந்த காலத்திலே இருந்தபடியால் சண்டைகள் பல நாள் நீடித்ததில்லை, பல நாள் நீடித்ததில்லை. இன்றைக்குத்தான் அது நீடிப்பதற்கு காரணம், எல்லோரும் தனி மனிதர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம். சமுதாய மனிதர்களில் இருந்த நாங்கள் இன்றைக்கு தனி மனிதர்களாக வந்து வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு இந்த ஃப்ளட் சென்று கோழிக்கு கூடு கட்டினது போல வந்து விட்டது. பூட்டி விட்டு இருக்க வேண்டியது தான். அது வீட்டை மட்டும் நாங்கள் பூட்டவில்லை, மனதையும் பூட்டிக்கொள்கிறோம். அதனாலே தான் இன்றைக்கு வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேள்வியும் வருகிறது ஐயா. சில வழிகளிலே பார்த்தால் உறவு முறைகளிலேயே பல விரிசைகள் அவ்வப்போது வருகின்ற பொழுது உறவு முறை திருமணங்களும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மறிந்து கொண்டே வருகிறது. அந்த காலத்தில் பார்த்தால் மாமா பையனையோ அல்லது சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ உறவு முறைகளுக்குள்ளேயோ நாங்கள் திருமணம் செய்து கொள்ளுகின்ற ஒரு வளமை இருந்தது. நல்லது கெட்டது என்றால் உறவு முறைகளுக்கு எங்களுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் தெரியும், எங்களுடைய குடும்பத்தை நன்றாக அவர்களுக்கு தெரியும். ஆகவே பிரச்சனை எல்லாம் வந்தாலும் சமாளித்து போகக்கூடிய பண்பு அவர்களுக்கு இருக்கும். ஆகவே உறவு முறை திருமணம் கட்டாயமாக நல்லதென்றெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் சொன்னோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் உறவு முறை திருமணம் மிக 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 குறைந்து கொண்டு போகிறது ஐயா.
அது அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த விஞ்ஞானத்தின் மீது நமக்கு ஏற்படுகிற நம்பிக்கை என்பது ஒரு 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 வரையறையில்லாத நம்பிக்கையாக ஆகிவிட்டது. விஞ்ஞானி என்று சொன்னால் அது ஒரு ஞானி சொன்னதாகவே நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை பார்த்துக்கொள்ளுங்கள், விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் கருவிகள் கூர்மைப்பட கூர்மைப்பட மாறிக்கொண்டே இருக்கிறது. என்னை பிற்போக்குவாதி என்று சில பேர் சொல்லலாம், ஆனால் நான் அதை துணிந்து சொல்லுவேன். விஞ்ஞான முடிவுகள் எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட முடிவுகள் அல்ல. கருவிகளை கொண்டு சோதிக்கிறார்கள். கருவி நாளுக்கு நாள் புதிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது. கருவி கூர்மையாக கூர்மையாக கருத்துக்கள் மாற்றமடைந்து கொண்டே போகிறது. இப்போ சில காலத்துக்கு முன்பு, ஒரு 25 வருடத்துக்கு முன்பு, புதிய கிரகங்கள் 2 கண்டுபிடித்து விட்டதாக சொன்னார்கள். அதை விஞ்ஞானிகள் அறிவித்த பிறகு நம்மவர்களும் சாதகத்திலே கூட அதை போடத் தொடங்கினார்கள். இந்த ப்ளூட்டோ நெப்டியூன் என்று ஏதோ 2 கிரகங்கள் புதிதாக இருக்கிறது, இது 9 கிரகம் இல்லை என்று சொன்னார்கள். எல்லாரும் நம்பினார்கள். இப்போ ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வானசாஸ்திர விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து அவை 2 கிரகங்கள் அல்ல என்று ரத்து செய்தார்கள். இந்த சாதகமுடிதின் அவர்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே விஞ்ஞான கருத்துக்கள் எல்லாம் ஒன்றும் 100% வரையறுக்கப்பட்டதல்ல. இந்த உறவு திருமணங்கள் பற்றிய விஞ்ஞானத்தினுடைய கருத்து என்று இருக்கிறது. அது என்னை பொறுத்தளவிலே ஒரு ஊக கருத்து தான். இப்போ உறவுக்குள்ளே திருமணமானால் பிள்ளைகள் வலிமையாக பிறக்க மாட்டார்கள் என்கிறார்கள். காந்தியினுடைய தந்தையின் தாயும் ரொம்ப இளமையிலே திருமணம் செய்தார்கள், வலிமையாகத்தான் இருந்தார்கள். எங்களுக்கு தெரியவே உறவுக்குள்ளே கல்யாணம் செய்த எத்தனையோ பிள்ளைகள் வலிமையாகத்தான் இருக்கிறார்கள், ஆற்றலாளர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை ஒரு 100% தீர்மானமாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்படி எடுத்துக்கொண்டதால் இதையெல்லாம் தவிர்த்து தவிர்த்து போய் 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 உண்மையிலே இன்னொரு காரணம் இருந்தது. உறவு திருமணத்துக்கு அப்பால் போவதற்கு ஒரு காரணம் இருந்தது. புதிய புதிய உறவுகள் உண்டாக வேண்டும் என்பதற்காக உறவுக்கு அப்பால் திருமணம் செய்தார்கள். அது நியாயபூர்வமான ஒரு கருத்து. இல்லாவிட்டால் திரும்ப திரும்ப சொந்தங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே நிற்கும். அது அப்புறம் போக வேண்டும் என்றபடியால் அதனாலே புது திருமணங்கள் செய்வது என்ற ஒரு முறை இருந்தது. மற்றும்படிக்கு உறவு திருமணங்கள் என்பது உரிமை திருமணங்கள். அதிலே ஒருவனுக்கு ஒன்று என்றால் மற்றவர்கள் துடிப்பார்கள். எனக்கு தெரிய ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய வீட்டிலே என் சகோதரியினுடைய கல்யாண வீடு முடிந்து முதல் நாள் மாப்பிள்ளை வீட்டை கொண்டு போய் விட்டு வந்து விட்டோம். அடுத்த நாள் காலையில் ஒரு முறை இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கு போய்விட்டது. பால் காய்ச்சி, செம்பிலே பால் காய்ச்சி, கற்கண்டு போட்டு பெண்கள் எல்லாருமாக போய் பார்ப்பார்கள். அந்த பெண் பக்கத்தோடு இருப்பாள். அப்படி அந்த உறவு போய் பார்க்கிற பொழுது எல்லா பெண்களும் அழுவார்கள். அங்கே அந்த நெருக்கமானவர்கள் தான் போவார்கள். அவள் வாழ்கிறாளே என்று பார்த்து அழுவார்கள். இன்றைக்கு யாராவது இருக்கிறார்களா? அது மாதிரி இறந்த வீடுகளிலே போனால் ஒரு பிரேதம் எடுக்கிற பொழுது கதறுவார்கள். இன்றைக்கு அது இல்லாமலே போய்விட்டு, அண்மையிலே நான் பார்த்து ரசித்தேன். இங்கே ஒரு கொழும்பிலே ஒரு செத்த வீடு, பிரேதம் எடுக்கிற பொழுது அவர் கூப்பிட்டு சொல்லுகிறார், அந்த நடத்துகிறவர், எல்லாரும் ஒரு அழுங்கோ என்று. பொம்பளையிலெல்லாம் ஆலையால் பார்த்து சிரிக்கிறார்கள். ஏனென்றால் அழுகை வரவில்லை, ஏனென்றால் உறவில்லை. அந்த காலத்திலே துடித்து போவார்கள். ஒரு உண்மையான பாதிக்கப்படுகிறவனுக்குத்தான் அந்த நேரத்திலே உறவினுடைய அருமை என்ன என்று தெரியும். உறவை இழப்பது என்பது வாழ்வை இழப்பதற்கு சமமானது. உறவை முறிப்பது என்பது வாழ்க்கையை இழப்பதற்கு சமம் என்ற அடிப்படையிலே கம்பபாரதி ஜெயராஜ் ஐயா உறவு முறைகளுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நீங்கள் சொன்னீர்கள் ஐயா. ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். இன்றைய தினம் கட்டாயமாகவே உறவு பாராட்டுவதற்காக நாங்கள் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய சந்ததியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களுடைய உறவு முறைகளை எங்களுடைய சொந்த மொழியிலே நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உணர்வுபூர்வமாக அந்த உறவு முறை எங்களோடு இருக்கும். சண்டைகள் எல்லா குடும்பத்திலும் வருவது போல் உறவுகளுக்குள்ளும் சண்டைகள் கட்டாயம் வரத்தான் வேண்டும். ஆனால் அந்த உறவுகளே அந்த சண்டைகளை சமரசம் செய்கின்ற ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள். ஆகவே உறவுகளை கட்டாயமாகவே நாங்கள் பேண வேண்டும் என்ற அடிப்படையிலே உறவு முறையினுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான பல்வேறுபட்ட விளக்கங்களை இன்றைய தினம் கம்பபாரதியினா ஜெயராஜ் ஐயா அவர்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். சக்தி டிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி. நன்றி. வணக்கம்.